நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்மூத்தியோட ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். க்ரீன் ஸ்மூத்தி. ஏற்கனவே ரெண்டு விதமான ஸ்மூத்தியை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். அது தவிர்த்து இந்த ஸ்மூத்தியும் வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான ஸ்மூத்தி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னைக்காவது இதை மட்டுமே நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு வயிறை வந்து க்ளீன் பண்ணிவிடும். வயிற்றில் எந்த ஒரு சிக்கல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப லேசாக உடம்ப வந்து லேசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். வாங்க என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த பெரிய குக்கும்பரில் தோல் சேவி ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்பவே முக்கியம், குக்கும்பர். அது கூட நான் பார்த்திங்கன்னாக்கா பனானாவை நான் நைட்டே வந்து ஒன்று பீல் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் சில்லுன்னு இருக்கிறதுக்காக. அது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை, அந்த மாதிரி பாருங்கள் கெட்டியாக இருக்குது பனானா, அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மலாகவே போடலாம். அது கூட ஒரு கப் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் அப்படிங்கக்கூடிய இந்த பசலை, கத்தி பசலை அப்படிம்பாங்க, வளவலன்னு இருக்கிற கத்தி பசலைம்பாங்க, அந்த பசலை மட்டும்தான் இந்த பச்சையாஸ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது கூட ஒரு 7-8 பாதாம், கொஞ்சம் இஞ்சி துண்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 இன்ச் வந்து இஞ்சி துண்டை கறக்கி வச்சுருக்கேன். இதுதான். இது கூட நீங்கள் வேணும்னா ஒருவேளை மாம்பழம் சேர்க்கலாம், இல்லைனாக்கா பப்பாயை சேர்க்கலாம். வாழைப்பழத்துக்கு பதிலாக சொல்கிறேன், ஒரு பப்பாளியோ இல்லை பைனாப்பிளோ அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அந்த ஒரு ஃப்ளேவருக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா குக்கும்பரும் அந்த கீரையும் மட்டும்தான் மெயின் நமக்கு. அது கூட ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம மல்லி புதினா, அதுவுமே வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடியது, ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த பச்சையை வந்து போட்டால் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, குடிச்சு பாருங்கள், ஒன்றுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். இது கூட நான் வந்து ஒரு ஹாஃப் ஃப்ரெஷ் இதுன்னு கிடைக்கும் இங்கே வந்து அந்த இதோட எப்படி சொல்கிறது அந்த ஆரஞ்சோட இதோடையே ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும், அந்த வந்து ஆரஞ்சு சுளையோடு சேர்ந்து அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்சு பழம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதை மட்டும்தான் நான் சேர்க்குறேன், தண்ணி வேறு எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அது வேணால் ஒரு கல் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை, சும்மாவே அப்படியே குடிக்கலாம். அந்த இனிப்புக்கும் குடிக்கிற சுவைக்கும் தான் அந்த எக்ஸ்ட்ரா பழம் சேர்க்குறது, வாழைப்பழமோ அன்னாசியோ இல்லை பப்பாளியோ சேர்க்குறது. மற்றபடி இந்த க்ரீன் ஸ்மூத்தி குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேணா, குடிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வயிற்றுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நான் கொடுத்த அளவு வந்து ஒரு ஆளுக்கு தான், இந்த ஒரு ஆள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை ஃபுல்லாக குடிச்சிடணும். குடிச்சிட்டிங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், மதியானம் 2 மணி வரைக்கும் கூட பசிக்காது, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வயிற்றில் ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணி விடுறதுக்கு இந்த ஸ்மூத்தி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி. ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 ஸ்மூத்தி போட்டிருக்கோம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தி. என்றைக்காவது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது தானே, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.